இந்த கோவா மேக்கிங்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வந்து நம்மளால் இதில் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு மாட்டுப்பண்ணையை வந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா ஒரு முயற்சியும் எடுப்போம், அதை சாதிச்சு காமிப்போம். வணக்கம். ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒன்று பாலை நேரடியாக விற்கணும், அப்படி இல்லைன்னா பாலை மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை வச்சா கண்டிப்பாக வந்து ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த வகையில் நாங்கள் எம்டிஎம்மில் வந்து பாலை நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்காக ஏடிஎம், இல்லை பால்லேருந்து க்ரீமை தனியாக எடுத்து அதில் நெய் காய்ச்சி விற்பனை பண்ணுறதுக்கான க்ரீம் செப்பரேட்டர், இல்லைன்னா அடுத்தது பால் கோவா தயாரிக்கும் இயந்திரம், இல்லை ஒரே இயந்திரத்துலேயே பல வகை பயன்பாடுகள், அதாவது பால் கோவா தயாரிச்சிக்கலாம், இல்லை திரட்டி பால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் பர்ஃபி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அல்வா கூட கிண்டிக்கலாம். இந்த மாதிரி பல வகை பயன்பாடுகள் ஒரே இயந்திரத்தில் வந்து பண்ணுற மாதிரி நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அந்த பால் கோவா மேக்கிங் மிஷினை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பால் கோவா மிஷின் வந்து யாரெல்லாம் எப்போ வாங்கலாம்? ஓகே, இப்போ இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து பண்ண வச்சுருக்கேன், எனக்கு வந்து தின டெய்லியும் வந்து ஒரு 100 லிருந்து 200 லிட்டர் வருது, ஒரு 100 லிட்டர் நான் வந்து பாலை நான் கொடுத்துட்டு இன்னொரு 100 லிட்டர் நான் வந்து மதிப்பு கூட்டி நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ண வச்சுருக்கிறவங்க இதை பிளான் பண்ணலாம். இல்லை புதுசாக தொழில் தொடங்குறவங்க பாலை நான் வந்து வெளியில் வாங்கி அதை நான் மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் நான் விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். அடுத்தது ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது, ஸ்வீட் ஷாப்ஸ் வெளியில் வந்து வாங்குகிறோம், இப்போ நம்மளே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங் பண்ணலாம். அப்போ சிம்பிளாக வந்து இது ஏன்னா இது ஒன்றும் பெரிய ப்ராசஸிங் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பால் வந்து நம்ம ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் வாங்கி இந்த மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து இதை வாங்கி யூஸ் பண்ண முடியும். கோவா தயாரிக்கிறதுக்கு வந்து மேனுவலாகவே வந்து லேபர்ஸ் வச்சு வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப அவங்க எதுக்காக வந்து மிஷினுக்கு போகணும்? ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு லேபர் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அவங்க ஏதாவது ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லை அப்படி லீவ் போடும்போது அப்போ நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறன்றது அடுத்த சிக்கல். அதை விட என்ன அப்படின்னா, இந்த கோவா மேக்கிங்கை பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு தீ வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், பாலை நம்ம காய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம், அப்போ அதை நம்ம கிளறிக்கிட்டே கண்டினியூஸாக கேப்பு விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும், இல்லைனா சரியாக வராது. அப்படின்றப்போ அந்த ஹீட்டுக்கு அதை பக்கத்தில் நின்று பண்ணுறதுன்றது ஒரு கடினமான வேலை. இதை வந்து கொஞ்சம் லேடிஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து ஒரு கடினமாக தான் தெரியுது. அதனால் மேக்ஸிமம் இந்த வேலை வந்து ஜென்ஸ் தான் பண்ணுறாங்கன்றப்ப அவங்களுக்கான கூலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்றதுனால அவங்க வந்து அடிக்கடி மாறிட்டு இருக்காங்க, வேலையை விட்டு போயிடுறாங்க, இல்லை லீவ் போகிறதுனால வர சிக்கல், இந்த மாதிரி பல வகையான சிக்கலை வந்து நம்ம வந்து அரஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ மிஷின் தான் போயாகணும். இது ஏன் ரொம்ப ஈஸி அப்படின்னா, இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நம்ம பாலை ஊற்றுறோம், அது பாட்டுக்கு அதுக்கு கிளறிக்கிட்டு இருக்கும், சுகரை ஆட் பண்ணுறோம், அப்பப்போ நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணால் போதும், அடி பிடிக்கிறதோ இல்லை சைடில் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கும் சைடில் நமக்கு வந்து அதையும் வச்சுருக்கோம், கீழேயும் வந்து இது பண்ணாத மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுவே நம்ம வேலையை பண்ணிடும். ஜஸ்ட்டு மில்க்கையும் சுகரையும் ஆட் பண்ணாலே பால் கோவா நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ பால்கோவா இயந்திரம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக மின்சாரத்தோட தேவை இருக்கும். இப்போது ஆட்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்கள் வராமல் போகலாம், இல்லை கிடைக்காமல் இருக்கலாம். இயந்திரத்துலேயுமே வந்து இப்போ மின்சார தடை இருந்ததுன்னா இதை எப்படி வந்து பயன்படுத்துவாங்க? இல்லை அதாவது இப்போ இது வந்து ஒரு பால் சம்மந்தப்பட்ட ஒரு இயந்திரம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரு ஜென்செட் அப்படின்றத வச்சுருக்காங்க, ஏன்னா ஒரு சின்ன பிஎம்சி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு மில்க் ப்ராசஸிங் பிளான்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அப்படி வச்சுருக்கும்போது இந்த மில்க் அப்படின்றது சீக்கிரமாக நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அதனால் குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும். அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அந்த ஜென்செட் வந்து அது வந்து வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ஜென்செட் மூலமாக அது வந்து ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், பவர் இல்லைன்னா கூட. இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது ஆட்கள் இல்லாமல் வந்து இதை டைரெக்டாக யூஸ் அப்படின்றப்போ எவ்வளோ மிச்சம் பண்ணலாம், அந்த ஒரு சின்ன கணக்கு சொல்லிட்டீங்க. இது வந்து 120 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மிஷினு. இப்போ இதில் ஒரு நாளைக்கு ஒரு நம்ம ஒரு குத்து மதிப்பு ஒரு 200 லிட்டரை ப்ராசஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இதில் அப்போ 200 லிட்டர் அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு 30% சர்க்கரை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணோம், அப்போ வந்து 200 லிட்டர் அப்படின்னா அப்போ 60 கிலோ சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணோம். அப்போ நம்ம ஒரு பண்ணையாளராக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை கொண்டு போய் ஒரு சொசைட்டி கொடுக்குறப்போ லிட்டருக்கு 30 ரூபா தான் வருது. அதே இது நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் வந்து பாலை வாங்குகிறேன், வாங்கி இதை நான் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு 40 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம மேக்ஸிமம் என்னவோ அதை எடுத்து நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
தான். அப்போ வந்து ஒரு லிட்டர் 40 ரூபான்னு போடும்போது ஒரு 200 லிட்டருக்கு ஒரு 8000 ரூபாய் அதுக்கு வந்து நம்ம பாலுக்கு மட்டுமே செலவு பண்ணுறோம். ரெண்டாவது, இதுக்கு ஒரு 60 கிலோ வந்து சர்க்கரை வந்து கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி ஆகணும். அவர் அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோ 40 அப்படிங்கும்போது 60 கிலோவுக்கு ஒரு 2400. இப்போ நம்ம மொத்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10400 ரூபாய் இதுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். அப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட்டு, ஆப்ரேஷன் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் ரெண்டு வகையில் நம்ம இது பண்ணுறோம். ஒன்று வந்து இதை தீ எப்படி வருது, எப்படி நம்ம பாலை காய்ச்சிறோம் அப்படின்னா, இதில் வந்து எல்பிஜி வந்து பர்னர் இருக்குது. அப்போ அந்த எல்பிஜி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கமர்ஷியல் சிலிண்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது எரியும். ரெண்டாவது, இதை சுற்றுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1/2 HP மோட்டர் வச்சு தான் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் அது தேவைப்படுது. இப்போ இது 1/2 HP அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லை, 1 hour பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 யூனிட் கரண்ட் தான் தேவை. அப்போ நம்ம 200 லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு குத்து மதிப்பு ஒரு 6 மணி நேரம் ஓடுது அப்படின்னா அது ஒரு 3 யூனிட் தான். அது வந்து ஒரு நெக்லிஜிபிள், ஒரு கமர்ஷியலாகவே இருந்தால் கூட ஒரு 10 ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு 30 ரூபாய் கரண்ட்டு தான் செலவாகுது. அப்போ அதை நெக்லிஜிபிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த எல்பிஜி வந்து 1 மணி நேரத்துக்கு 1 kg அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணோம்னா, ஒரு கிலோ 80 இல்லை 100 கால்குலேட் பண்ணோம்னா ஒரு அது ஒரு 6 மணி நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம், அதில் ஒரு 600 ரூபாய். இப்போ இதெல்லாம் நம்ம டோட்டலாக கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 11000 ரூபாய் இது நமக்கு வந்து செலவு பண்ணுறோம் ஒரு 60 கிலோ பால் கோவாவை வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம அந்த 60 கிலோவை நம்ம ஹோல்சேலில் ஒரு 250 ரூபாய் ஒரு கிலோவுக்கு அப்படின்னு சேல் பண்ணும்போது ஒரு 60 கிலோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15000 ரூபாய் வரும். அப்போது ஒரு ஹோல்சேலில் ஒரு 250 ரூபாய் மினிமம் நம்ம சேல் பண்ணாலே ஒரு 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியும். ஒரு 11000 ரூபாய் நமக்கு செலவாகுது. ஒரு 15000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம 200 லிட்டர் ப்ராசஸ் பண்ணும்போது 4000 ரூபாய் நம்மளால் மீதி பண்ண முடியும். இது வந்து ஹோல்சேலருக்கு நம்ம கொடுக்கும்போது. இதே இது நமக்கு ஒரு ஷாப் வச்சு செட்டப் பண்ணி ஒரு கடையை நம்ம பண்ணி அதில் கரெக்டாக ரீட்டைல் நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு பால்கோவா அதிகபட்சமாக 700-750 ரூபா வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒரு 700 ரூபாய் போகும்போது ஒரு 60 கிலோ போகும்போது ஒரு 42000 ரூபாய் நமக்கு வருது. ஆனால் நம்ம பண்ணுற செலவு 11000 ப்ளஸ் நமக்கு அந்த ரீட்டைல் ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க, அதுக்கான வாடகை அது ஒரு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 30000 ரூபாய் வந்து நம்மளால் இதில் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதில் வந்து நிறைய நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் தாண்டி இதை அச்சீவ் பண்ணாதான் அது கிடைக்கும். இப்போ சொல்கிறது தியரட்டிக்கல் தான், இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிள் இல்லாமல் இல்லை, பட் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ இதில் இருக்கிற லாபம் வேறு எந்த ஒரு மதிப்பு கூட்டியும் நமக்கு இருக்காதுன்றதை நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். இந்த இயந்திரத்தை உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோலையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ வந்து எங்கள் கம்பெனியோட நம்பர் கொடுத்துருக்கோம். மேலும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பயன்படுத்துறது, இல்லை வந்து இதுக்கப்புறமா இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இன்னொன்று, இப்போ இது பால் சம்மந்தப்பட்ட இயந்திரம் இல்லையா, அப்போ இது கிளீனிங்கிறது வந்து எப்படி, இதுக்கு நம்ம தனியாக இது கூட ஏதாவது தரோமா, இல்லை அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லி? இது கிளீனிங் வந்து மேனுவல் கிளீனிங் தான், இது ஒன்றும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி தான், அது மேனுவல் கிளீனிங் தான். அது இல்லாமல் சைடில் அந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம ப்ரஷ் எல்லாமே அதை கொடுத்துட்றோம். ஸோ இது சிம்பிளாக நமக்கு ஒரு வித்தின் ஒரு 1/2 hour அதிகபட்சம் அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிட முடியும். டெய்லியும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இது எல்லாமே வந்து SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இது இல்லாமல் உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பேசிஸில் நாங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். இப்போ எம்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக ரிசர்ச் ஆர்என்டி மூலியமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய லான்ச் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் இப்போ என்ன வாங்குறீங்க, இப்போ வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான ஈவன் மார்க்கெட்டிங்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு மாட்டுப்பண்ணையை வந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா ஒரு முயற்சியும் எடுப்போம், அதை சாதிச்சு காமிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.